உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. பேர் உமா. நான் வந்து நாமக்கல் மாவட்டம் சேர்ந்த பொண்ணு. நாங்கள் வந்து மேட்ரிமோனி மூலிமா தான் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க, விசாரிச்சு தான் பண்ணாங்க. ஃபுல்லாக ஃபேக்காக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி குடும்பத்தையே ஏமாற்றி தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க பாலக்காட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட பணம் நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் தராமல் அவங்களும் வந்துட்டு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க கருணாநிதி, நிர்மலா, பார்த்திபன் 3 பேர்த்து மேலேயுமே வாரண்ட் இஷ்யூவில் கேஸ் வந்து 10 வருஷமாக போயிட்டுருக்கு. டிவோர்ஸ் கேஸும் இன்னும் ஆகலை. குழந்தை ஒன்று இருக்குது அவங்களுக்கு, அந்த குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் எதுவும் கட்டாமல் அதுவும் வந்துட்டு வாரண்டி ஷியூவில் தான் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே மறைச்சி அந்த பொண்ணை விட்டுட்டு வந்ததுலேருந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பொண்ணுங்களுக்கு மேலே ஆடியோ கிளிப் எங்ககிட்ட இருக்குது. அந்த பொண்ணுங்கக்கிட்டலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள எல்லாத்தையும் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் ஏமாற்றி அந்த பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பணம் நகை எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து எல்லாமே ரெக்கவரி பண்ணிடுறாங்க. ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அதில் மாட்டின பொண்ணில் நானும் ஒன்று. ஸோ அப்படி இது பண்ணும்போது எங்களை மேரேஜ் பண்ணி வந்து ஒரு 15-20 நாளே பார்த்தோன்னா வீட்டில் வந்து கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை ரெடி பண்ணி வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணி சட்டையெல்லாம் பிடிச்சி அடித்து பெரிய ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நம்பிட்டு இருந்தோம். அப்போது போய் தூக்கு மாட்டிட்டு வீட்டிலே தூக்கு மாட்டிட்டு தொங்குறாங்க பார்த்து பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானம் பண்ணி அப்புறம் அவங்க அம்மாவும் அவங்களும் வந்து அழுது புலம்பி எங்கள் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுக்கணே, ஒரு 15 லட்சம் மட்டும் வாங்கி கொடுங்க, ஒரு மாதத்தில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னனால நாங்களும் சரின்ட்டு வீட்டில் பேசி வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுத்து ஒரு மாதம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போயிடுச்சு. எனக்கு வந்து HDFCயில் புதுசாக வேலை கிடச்சிருக்கு. எனக்கு சென்னையில் வந்து ட்ரைனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போனவங்க மறுபடியும் வரவே இல்லை. உங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் யாரும் வீட்டுக்கு வரதே இல்லை. அப்பப்போ வருவாங்க போவாங்க அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் நான் தனியாக என்னை அந்த வீட்டில் விட்டு போனாங்க. சொந்த வீடுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ கேட்டால் அந்த வீடு இன்னொருத்தரோடது அப்படின்றாங்க. இந்த இடையில பார்த்தோன்னா என்னை வந்து 27/5/2020 என்னை வந்து மேரேஜ் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பொண்ணு தீபான்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 20/11/2020 அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ நிற்கிறாங்க. நான் என்னை ஏமாற்றிட்டு போய் பணம் காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வடவல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிமாண்ட் ஆகி வெளில வந்தாங்க. ரிமாண்ட் ஆகி வெளில வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்களும் ரிமாண்ட் ஆனாங்க. அவங்க அப்பா ஏபியில் வெளில வந்தாங்க. வெளில வந்துட்டு இப்போ நான் மறுபடியும் இந்த மாதிரி எந்த கேஸையும் நான் கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டு நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் எங்கள் ஊர் பக்கமே போகணும்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. என்னோடய ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்திபன் நானும் ஒன்றா இருக்க ஃபோட்டோஸை வச்சே என்னை வந்து த்ரெட்னிங் பண்ண ஆரம்பித்தாங்க. மறுபடியும் வீட்டில் வந்து ஆளை வச்சு நான் அடிச்சிருவேன், கொண்டுருவேன், நீ வீட்டை விட்டு காலி பண்ணால் தான் உனோட பண நகையெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. நான் இப்போ அடமெண்ட்டாக தான் அந்த வீட்டில் நான் இருக்கேன். இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 லேடிஸு 2 ஜென்ஸை விட்டு வீட்டிலேருந்து பொருள்லாம் தூக்கி வெளில போட்டு நான் அடித்து மொபைல் ஃபோனெல்லாம் உடச்சி மூஞ்சில் மிளகாப்பொடி தூவி பெரிய இது பண்ணிட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் எனக்கு காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் 100க்கு கால் பண்ணி ஸ்டேஷன்லேருந்து வந்து எனக்கு காப்பாற்றி எல்லாம் இது பண்ணாங்க. சிஎஸ்ஆர் போட்டாங்க. யார் ரெண்டு பேரும் சரி, அவன் கல்யாணம் ஆகி 2-3 மாதத்துலேயே அவன் விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் வரவே கிடையாது. வீட்டில் வந்து அப்பப்போ வருவான். எங்களுக்கு 1 இயர் வரைக்கும் அப்பப்போ டச்சில் இருக்கிற மாதிரி நான் அங்கே வேலைக்கு போயிருந்தேன், வந்தேன், அங்கே ட்ரைனிங், இங்கே ட்ரைனிங்கு, திருச்சி பிரான்ச்சில் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டுருந்தேன். 1 இயர் வரைக்கும், 1 இயருக்கு அப்புறம் சுத்தமாகவே வரவே இல்லை. நான் அதே வீட்டில் தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். கோயம்புத்தூரில் அதே வேடப்பட்டியில் அதே வீட்டில் தான் நான் இருக்கேன் இப்போ வரைக்கும். 35 பவுன் நகை, 15 லட்சம் அமௌண்ட்டு. மேட்ரிமோனி மூலிமா தான் சார் கல்யாணம் பண்ணுறோம். வரேன் கேட்டு வராங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எனக்கு அவனோட லேப்டாப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட இதெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாற்றி குடும்பமாக சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது சம்பந்தம் நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு, என்கொயரியில் இருக்குது. ஆனால் இப்போது அடுத்தடுத்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணி அடுத்தடுத்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. இப்போ இந்த தீபம் சரி, என்னோடய பண நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அடுத்து ஃபர்தராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாருமே எடுத்துக்க மாட்டுறாங்க. எங்களுக்கு அந்த சார்ஜ் ஷீட்லேயாவது ஆட் பண்ணி கேஸை ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்னா அதுவும் கொண்டு வர மாட்டுறாங்க. அவன் அடுத்தடுத்த லைஃப்பில் போயிட்டே இருக்கான். வெயிலில் வெளில வந்து அக்யூஸ்டு அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா இது மட்டும் என்னை வந்து மிரட்டுறான், என்னை வந்து அடிக்கிறான், எல்லாமே பண்ணிட்டுருக்கான். யாருமே வந்து கேட்க மாட்டுறாங்க. ஸ்டேஷனில் கேட்டால் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்களேன்ற ஒரு வார்த்தையோடு நிப்பாட்டுறாங்க. லைஃபை இழந்துட்டு 2 மாதத்தில் லைஃபை இழந்துட்டு பண நகை எல்லாத்தையும் இழந்துட்டு என்னோட கார் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ன வரைக்கும் என் கார் என் கைக்கு வரல. கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், யாரும் இன்னும் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே இல்லை. பர்சனல் லோன் எடுத்திருக்கான், டிவி லோனு, கார் லோனு, ஒரு பொண்ணோட வந்து ஒரு ஆதார் பேன் கார்டை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்கான். எல்லா பொண்ணுங்கிட்டையும் இதை தான் பண்ணியிருக்கான். பர்சனல் லோன்
சார், அவன் வந்து கட்சியில் இருக்கான், பொலிட்டிஷியன் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது, பொண்ணுங்களை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான், ஏன் பிடிக்கலன்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க வந்து நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எந்த ஒரு இது இல்லை. அதுக்கு ஒரு முடிவு வரணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் மீடியாவை தேடி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஒரு முடிவு தெரியும்னு தான் வந்திருக்கோம். எஸ்பிட்ட, கமிஷனர்கிட்ட, முதலமைச்சர் செல்லுக்கு எல்லாத்துக்குமே என் பெட்டிஷன் போய்கிட்டே தான் இருக்குது. கண்டினியூவாக நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயராக நான் இதை மட்டும்தான் என் லைஃப் போயிடுச்சு 6 மாதத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கோர்ட்டு, கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் அடைஞ்சிட்ருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ரெமடியுமே கிடைக்கல. ஹைகோர்ட் மூலிமா எனக்கு வந்து நான் போய் நின்று எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு 5 லேக்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். இவன் லாயருன்னு சொல்கிறான், லாயருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போஸ்டர்லாம் வச்சுருக்கான், போர்டு அடித்து வச்சுருக்கான் லாயர்னு சொல்லிட்டு. அப்படி இவன் லாயரே கிடையாது, ஊரை ஏமாற்றிட்டுருக்கான் அதை பேரை சொல்லிவிட்டு. வடவழி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் கூட வந்து வடவழி பகுதியில் தான் ஒன்றா இருந்தாரா? ஆமாங்க சார், வடவழி பகுதியில் தான். நேம் தீபா, எனக்கு வந்து ஏஜ் வந்து 20 தான் ஆகுது. நான் வந்து இங்கே ஃபஸ்ட் இயர் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கோம். என்னென்னா பொள்ளாச்சியில் வந்து படம் எடுக்கிறதா சொல்லி எனக்கு வந்து எஃபியில் ஆட் போட்டிருந்தாங்க சார். அதை பார்த்துட்டு நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து மகாலிங்கபுரம் ராமகிருஷ்ண மேன்ஷனில் வந்து இங்கே ஒரு டீம் இருந்தாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து இது மாதிரி பேசினேன். அவங்க என்னென்னா இது மாதிரி வந்து நல்லா தான் ஷூட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 3 நாள் வந்து குரூப் டிஸ்கஷன், லொக்கேஷன் பார்க்குறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. போனதுக்கப்புறம் என்னென்னா ஒரு நாள் வந்து ப்ரொடியூசர் சொன்னார், நான் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணணும் எல்லாருக்கிட்டே அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் ரூமுக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே போனோம். போயிட்டதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருமே ஜூஸ் கொடுக்குறாங்க, எல்லாருமே குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குமா, இதனால் வந்து எப்படின்னா நீ வந்து டேரக்ட் பண்ணு, நான் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சரிங்க சார், நீங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஜூஸ் கொடுத்ததுக்கப்புறம், நான் குடிச்சதுக்கப்புறம் அப்படின்னா என் நிதானத்தை நான் இலக்க ஆரம்பிக்கிறேன். இலக்க ஆரம்பிச்சோடனே நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நான் வந்து ரூமுக்கு போகிறேன், நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா, நம்ம வந்து நிறைய ஸ்டோரி பற்றி பேச வேண்டியது இருக்குது, நீ வந்து இன்னும் நிறைய சொல்லுமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து வாண்டடாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எனக்கு தலை சுற்றுது, நான் சொல்கிறேன் சார் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, நான் ரூமுக்கு கிளம்புறேன் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அவர் உடனே என்னென்னா என் கையை பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு முன்னாடி போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு அவர் வந்து எனக்கு என்னை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி என்கிட்ட வந்து அன்றைக்கி வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, அவர் என் கூட அந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு என்னை வந்து அதை வந்து அவரை வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஏன்னா அந்த நிலமையில் நான் அந்த இடத்துல இருக்கேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு அழுதுகிட்டு நான் எல்லாருக்கிட்டே கேட்குறேன், இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்க, எதை எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா 17 தான் எனக்கு ஆகுது. நான் வந்து யாருக்கிட்டே ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே சொல்ல முடியாது, ஏன்னா என்னோடய ஸ்டடீஸு ஃபாயில் ஆகும், என்னோட கெரியர் ஃபாயில் ஆகும்ன்ட்டு என்னை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே சொல்ல முடியல. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் இந்த சுச்சுவேஷனில் நான் அங்கே மட்டும் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். எல்லா பார்த்திபன் உடனே ஒளியாந்து வந்து என் காலில் விழுந்துட்டு, இல்லை உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உன்னை நீ வந்து போனால் என்னை விட்டு போயிடுவேன், நீ போகக்கூடாது தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட காலில் விழுந்து அழுதுட்டு நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட அன்றைக்கி சொல்கிறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லைம்மா நம்ம படம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம், அதனால் இந்த விஷயத்த பெருசாக்க வேணாம், இதோட விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதை அது அப்படியே விட்டுட்டு நான் அதுக்கடுத்து என்னென்னா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊருக்கு கிளம்பிட்டு 2020 வந்து என்கிட்ட வந்து எப்பவும் போல நார்மலாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கிறதுக்கப்புறம் என்னென்னா மறுபடியும் அந்த லாக்டவுன் டைமு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜாலியாக பேசுகிறது, ரொமான்டிக்காக பேசுகிறது, இது எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. திரும்பி வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து மறுபடியும் வந்து ஷூட் வந்து கண்டினியூ பண்ணுறோம், நீ வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. திரும்பி நான் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே ஷூட் போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் என்னென்னா அவர் மறுபடியும் வந்துட்டு வந்து நாங்கள் சகஜமாக பேச ஆரம்பிக்கவும் அவர் வந்து என்கிட்ட மறுபடியும் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. நான் கேட்குறேன், இந்த மாதிரி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நான் அவர் சொல்கிறாரு, உனக்கு அப்போ வந்து 18 ஏஜ் ஆகல, அதனால் மேரேஜ் பண்ணல, இப்போ தான் உனக்கு 18 ஏஜ் இல்லை, நம்ம நல்ல நாள் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறாரு. அந்த டைம் வந்து லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால என்னென்னா அவர் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணுறாரு. எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அங்கே வந்து டேரக்டர் ரஷீத், ஆனந்த், மோகன், வினோத், அப்புறம் வந்து சுகன்யா இவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே வச்சு எனக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட் நைட்டு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ளவங்க எல்லாருமே, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கான ப்ரூஃப்லேருந்து எல்லாமே என்கிட்ட இன்னும் இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ், ஆன்லைன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மறுபடியும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் சொல்லிட்டோம், இந்த மாதிரி வந்து நாங்கள் ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு ஒன்றா தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் நான் வந்து கேட்குறேன், இது மாதிரி ஷூட் வந்து நடத்துகிறேன் தான் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எனக்கு வந்து ஷூட் போன மாதிரியே தெரியல, ஏதோ 3 டேஸ் 4 டேஸ் தான் ஷூட் பண்ணிச்சு, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஆமாம் இங்கே வந்து ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணி நான் அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்து குனியமுத்தூரில் கோவை புதுருங்கிற ஆர்ச்சிட் ராக்கெட் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து எங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரது, எங்களை பார்க்குறது, பேசுகிறது,
அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இத்த கண்ணு நீ தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து மருமலாக வரணும்னு இருக்கு, என் பையன் சூஸ் பண்ணால் அது கரெக்டாக தான் இருக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரது பேசுகிறது அப்படி ஒரு அந்யோன்யமாக இருந்தாங்க அவங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கொஞ்ச நாள் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு. பார்த்திபனை பற்றி ரொம்ப வந்து தப்பான நியூஸ்லாம் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டு நிறைய தடவை சண்டை போட்டேன். நான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த மாதிரியே வந்து நீங்கள் வந்து நியூஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கேன், இப்படியே பண்ணிங்கன்னா சரியில்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, பேரண்ட்ஸ்கிட்ட பேசி ஊரடியே கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போமா, நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து என் குடும்பத்தோடு வந்து பேசி நான் உன்னை பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவிலேருந்து அப்பாவிலேருந்து எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. சரி, இவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி நான் நம்பி வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்னா ஒரு மாதம் ஆச்சு, வந்து கால் பண்ணல, மெசேஜ் பண்ணால் எதுக்குமே ஒரு ரிப்ளை கிடையாது. திரும்பி ஜூன் மந்த் 13ஆம் தேதி நான் அவருக்கு வீடியோ கால் பண்ணுறேன். சரி, நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி நான் வீடியோ கால் பண்ணுறேன். வீடியோ கால் பண்ணால் ஒரு பொண்ணு அட்டன் பண்ணுறா. அட்டன் பண்ணி இந்த டைமில் நீ யாரடி என் ஹஸ்பண்டுன்னு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுகிறா. அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த பொண்ணு பேர் சிந்து, அது கேரளா பொண்ணு, கல்யாணம் பண்ணி 2 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு நியூஸ் வருது. நான் வந்து என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன். அந்த பொண்ணை நான் எவ்வளோ கேவலமான வந்து வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேச முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட பேசுகிறா. நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் வந்து அன்றைக்கி அந்த வீடியோ காலில் அவன் இருக்கும் போதே நான் வந்து அன்றைக்கி ரேட் கில்லர் சாப்பிட்டுட்டு வந்து நான் சூசைட் அட்டன் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு 2:30 எங்கே ஹாஸ்பிட்டல் போனால் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த புளி தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் கரைச்சி கொடுத்து என்னை வாமிட் பண்ண வச்சு அன்றைக்கி வந்து என் உயிரை சேஃப் பண்ணுறாங்க. நான் வந்து மறுபடியும் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். அம்மா, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான், என்னம்மா பண்ணுறது, உங்கள் பையன் இப்படி இருக்கான், என் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி நான் அழுகிறேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு என் பையனை பற்றி தெரியும், நான் பேசிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். அதுக்கடுத்து நான் ஃபோன் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், என் நம்பரே பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். அவங்க அப்பா, சாமி இரு சாமி, நான் வந்து வெளியில் இருக்கேன், நான் வந்து எல்லாரும் கூட இருக்கேன், பேசிட்டு நான் லைனுக்கு வரேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வச்சு வர. அதுக்கடுத்து அவங்க அப்பாவும் வந்து மெசேஜ் பண்ணுறேன் எடுக்கலை, ஃபோன் பண்ணுறேன் வந்து பேசல, எதுவுமே ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு. இல்லை, அதுக்கப்புறம் இவனை பற்றி நியூஸ் நிறைய நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் என்னென்னா, இவன் நான் இருக்கும் போதே 2 பொண்ணுங்களை வந்து எனக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே டிவோர்ஸ் கொடுக்கவே இல்லை, ஆனால் என்னை வந்து மேரேஜ் பண்ணிட்டான். நான் வந்து அவங்க என்ன செகண்ட் ஒய்ஃப் வந்து உமாங்கிறவங்கள வந்து எனக்கு அப்போ வந்து நான் வந்து ஒரு மூலமா வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மேரேஜ், 4 to 5 மேரேஜ். இப்போ கடைசியா உங்களுக்கு நடந்தது எது, எப்போ நடந்த சம்பவம் இது? 2020. இப்போ நீங்க இந்த கடைசியா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பேசினாங்க இல்லையா, அது எப்போ நடந்தது? 2022 ஜூன் மந்த். இப்போ இந்த 2 வருஷம் என்ன பண்ணீங்க? 2 வருஷம் நான் அவர் கூட தான் லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லைஃப் ரன் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒண்ணா இருக்கீங்களா? தனியா? ஒண்ணா தான் இருக்கோம், ஒரே வீட்ல. ஆர்ச்சர் டிராக் இன் அபார்ட்மெண்ட் கோவை புதூர்ல தான் இருக்கோம். அதாவது நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்க? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கோம். அங்க இப்ப அவங்க வீடு தான் எங்க இருக்கு? அவரோட நேட்டிவ் வந்து கரூர், கரூர்ல நல்லிபாளையம்னு சொல்லிட்டு ஏரியால இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒண்ணா இருக்கீங்க, ரெண்டு பேரும் எப்ப பிரியறீங்க? நாங்கள் அந்த அந்த இதுக்கு தான் என்னென்னா, நான் வந்து கேட்குறேன், இது மாதிரி நியூஸ்லாம் வருது, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஏப்ரல் மந்த்து நான் கேட்குறேன். கேட்டோடனே என்னென்னா, 20 ஏப்ரலா, இப்போ 2022 ஏப்ரல் இந்த மந்த்தில் நான் இந்த வருஷம் இந்த இயரில் நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வந்து ஃபேமிலியோட வந்து பொண்ணு கேட்குறேன், நீ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு போ, நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சவர் தான். அதுக்கடுத்து நான் ஃபோன் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், எதுக்குமே ஒரு ரிப்ளை கிடையாது. எனக்கு நேட்டிவ் திருவாரூர். இப்போ நீங்கள் வந்து இந்த ஏப்ரல்லேருந்து நீங்கள் திருவாரூர் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? நான் ஏப்ரல்லேருந்து நான் திருவாரூரில் தான் இருக்கேன். இன்னைக்கு எதுக்காக வந்துருக்கீங்க? இல்லை, நான் இதுக்கடுத்து என்னன்னா, இவனை பற்றி நான் டீடைல் கலெக்ட் பண்ணும்போது என்னன்னா, அவன் நிறைய பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். நிறைய விஷயம் வந்து எல்லா பொண்ணுங்களும் எப்படின்னா ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்ருக்காங்கிற விஷயம் எனக்கு நிறைய கிடைக்கிது. எல்லாத்தோட ப்ரூஃப் வச்சுட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து பேச வந்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இவனால் வந்து எனக்கு வந்து என் லைஃப் போனதை திரும்ப வந்து அது கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் இதுக்கு அடுத்தது எந்த பொண்ணுங்களும் வந்து இவன்ட்ட ஏமாறக்கூடாது, இவன் எந்த பொண்ணுங்களையும் வந்து தொட்டு கூட பார்க்கக்கூடாது, நினச்சி கூட பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் நான் இவனை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நான் இருந்தேன். ஆனால் அதுக்கடுத்து வந்து அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷனில் அப்படின்னு சொன்னனால தான் சரி இதுக்கு ஸ்டேஷனுக்கு போனால் முடிவு கிடைக்காது, நம்ம மீடியாவுக்கு போனால் தான் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீடியாவுக்கு வந்தது. நான் ஸ்டேஷன் நான் இன்னும் போகலை, அவங்க நிறைய கேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. 2022 ஏப்ரல் எனக்கு தெரிய வந்தது, அவர் என்னை வந்து 2022 ஏப்ரல் மந்த் என்னை வீட்டுக்கு அனுப்புறாரு. அனுப்புனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வீடியோ காலில் பேசுகிறா, இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி 2 மாதமாக கூட இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இவனை பற்றி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்கும்போது என்னன்னா, இவன் வந்து அட்வொகேட்டுன்னு சொல்லி பொய் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான், அப்புறம் கட்சியில் இருக்குன்னு சொல்லி எல்லா பொண்ணுங்கள்டும் என்னென்னா ஒரு பந்தா கட்டி சுற்றுறது. ஃபஸ்ட்டு வந்து கொங்கு மக்கள் முன்னணின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சியில் என்னன்னா இவனை பற்றி ஏதோ நியூஸ் வந்து பொண்ணுங்கள்கிட்ட வந்து தப்பாக நடக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கட்சியை விட்டு அடிச்சு வரக்கிட்டாங்க. அது 2 வருஷம் ஆகுது. இப்போ வந்து கொங்கு மக்கள் வந்து எழுச்சி பேரவைன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் வந்து ஒரு 10-15 வருஷமாக அவன் கோயம்புத்தூர்ல தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து HDFC மேனேஜராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ராயல் சுந்தரம் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து பஜாஜில் ஒர்க் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கரண்டாக அவன் என்ன பண்ணிட்டுருக்காங்கிற நியூஸ் எனக்கு தெரியல. இவங்க அம்மா வந்து எங்களுக்கு மட்டும்தான் வந்து இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தா கூட அவன் பேசின எல்லா பொண்ணுங்கள்ட்டையுமே அவங்க அம்மா இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு ப்ரூஃப் ஃபோட்டோ வீடியோ எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா தானா? இல்லை, ஒரிஜினல் அப்பா அம்மா தான். ஏன்னா அவங்க மேலே கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஓகே.